யாரு? நான் டாக்டர் திலகவதி. கேட்கல. டாக்டர் திலகவதி. கேட்கல. டாக்டர் இளங்கோக்காக ஆன் டியூட்டி எடுக்க நான் வந்திருக்கேன். ஓ, கிராமத்தில் டேக் டைவர்ஷனா? ஓ, நம்மளை போலி டாக்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுங்களோட போலித்தனத்தை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா மழையை விட்டே சாகடிச்சிருவானுங்க போல இருக்கே. புஷ்பராஜ். அதான் கட்டையை பார்த்தவன கை வச்சாரு. உங்க இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் இருக்கு சார். இவனுக்கு இன்ட்ரோல் நிக்காம போ சார். இவனை கொஞ்சம் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். ஊசி போறேன். ஒருத்துக்கு இருடா, மூக்கடா பண்ணினே. குத்துங்க சார். எனக்கே சார் ஊசி போட்டீங்க. இங்க பார், நான் போட்டது மயக்கூசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயநலம் இழந்துருவா, புரியுதா? மயக்கூசி முடிஞ்சிருச்சா? கருவறையின் கட்டளையை நிறைவேற்றிட்டேன். பாடி டிஸ்போஸ் பண்ணு, போய் தூக்கிட்டு போய் போடு. ஏய், இன்னொரு மைக் வச்சு போடு மடா. ஏய், போட்றேன்டா, போட்றேன். ஏய், மைக்ல ஆளு ஓடு சாமி. பிச்சை, ஒரு ஆணோட மனசு ஒரு ஆணுக்கு தான் தெரியும். அதனால உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். நீ நினைக்கிற மாதிரி அந்த ஹெல்ப் இல்ல. என்ன ஹெல்ப்? நீ ரொம்ப நாளா சௌமியாவை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியும்? என்ன, நாங்களா தான் பண்றோம்? அம்மா, என்ன என் மேலே திடீர்னு இவ்வளோ ஆக்குற? சக்கரையும் இல்லை, சக்கரையும் இல்லை. உனக்கு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கம்மி முடிவு பண்ணியிருக்கோம். டேய், நம்ம மாமா வேலை பார்க்க போறோமா? நம்ம இல்லை, நீ தான் பண்ண போறா. ஆனால் கரெக்டாக பண்ணோம், டைம் பண்ணோம். ஓகேவா? பிச்சை, உனக்கு எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுறது? உனக்கு ஃபோனே ரீச் ஆகல. அப்படியா? கேட்டில் ஒருத்தன் ஓவராக பேசினா அடிச்சு போட்டிருக்கேன். அவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போடு. பாத்தியா மச்சான், கேமராலாம் காட்டணும், ரெடியாக இருங்க, நான் வந்துடுறேன். ஆ, நீங்கள் ரெண்டு பேர் தூக்கி போடுங்க. டேய் மச்சான், கேமரா கட்டு சொல்கிறான். என்னடா இவங்க இப்படி இருக்காங்க? அவ்வளோ போடாத, இன்னைக்கு நைட்டே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆக முடியுமா? முடிச்சு காட்டுறேன், வா போவோம். வா வா, கம் ஆன். அங்கே ஒரு கேமரா இருக்கு. ஓகேப்பா. தோ அங்கே ஒன்று எடுக்கணும், அங்கே ஒன்று எடுக்கணும். தோ அங்கே பாரு, அங்கே ஒன்று. என்ன எடு எடுன்னா, ஜவுளிகளில் துணியை எடுக்கிறோம். பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுக்க முடியும். சும்மா நின்று அங்கே எடு, இங்கே எடுன்னு ஒருத்தன் வேலை செய்கிறான், எல்லா வேலையும் அவனுக்கே கொடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை முருங்கா செஞ்சு சாப்பிடறதுல முடிஞ்சு போற போல இருக்கு. என்ன பாக்குற, ஹெல்ப் பண்ணு. நீ கேட்ட எல்லா கேமரா எடுத்துட்டோம்ப்பா. இனிமே உங்க ஊர்ல எடுக்கணும் செல்போன் கேமரா மட்டும் தான் போயிட்டு வரணும். இப்பயாவது வெளியே போகுது, வெளியே காட்டுப்பா. யோசிக்கணும். யோசிக்கிறியா? ஏன்டா, கேமரா எடுக்கும்போது மட்டும் அங்கே ஒன்று எடு, இங்கே ஒன்றுனு யோசிக்காம சொன்னா இப்போ யோசிக்கிறேன்டா. டேய், லெஃப்டில் போகணுமா ரைட்டில் போகணுமான்னு யோசிக்கிறேன்டா. நான் பேர் சொன்னேன், பாத்தீங்கன்னா அம்மா. இதுதான் ஊரோட எல்லை. ஆமாம், எல்லா கேமராவும் காட்டியாச்சுல்ல ப்ரோ. உங்க முன்னாடி தானே கட்டினா, எல்லாத்தையும் கட்டி அப்படி ஓரமா வச்சிருக்கேன். சரி, கிளம்புங்க. இது மிலிட்டரியில பண்ணிதான் வேலையாவது கிடைச்சிருக்கும். அப்பாடா,
இந்த சுதந்திர காத்து சுவாசிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. சுதந்திர காத்து சொல்லி ஊ காத்து எனக்கு விட்டானா எறும்பாடு. நன்றி சொல்ல நம்ம மாட்டின கேமராலாம் பழசாயிருச்சுன்னு அதை கழட்டுறதுக்காக வெளியே விசாரிச்சோம். 25,000 கேட்கறானுங்க. சரி அப்புறம் கழட்டிக்கலாம்னு விட்டோம். ஆனா நீங்க ஒரே நைட்ல ஒத்த பைசா வாங்காம எல்லா கேமராவும் கழட்டிக்கலாமே. நான் காசு கொடுத்தாலே வேலை செய்ய மாட்டேன். ஓசியில் வேலை செஞ்சு கொடுத்த ரொம்ப காசை மிச்சம் பண்ணீங்கல்ல, அதான் ஊர் சார்பில் ஒரு சின்ன நன்றி. போயிடுவோம். என்ன சார் தெரியுங்க? ஏய் வாய் மூடிடலாம். என்ன பண்றோம் இவ்வளவு நேரம்? சார் கேக்குறல்ல சொல்லுங்க சார். ஏய் தள்ளிப்படாத சார், உள்ள தேடிட்டேன், உள்ள ஒண்ணு இல்ல. என்னது ஒண்ணும் இல்லையா? இந்த வாரம் இருடா. கிராமத்தையே கலந்து பண்ணிட்டேன். ராக்கெட் ராமசாமியா கொக்கா. கண்ணியம் மிக்க காவலர்களே, நீங்க எங்க கருவர கிராமத்தை கலங்கம் பண்ண போறீங்க நம்பிட்டோம். இப்ப நாங்க சொல்ல போற மேட்டர்ல உங்களுக்கு தான் அடிவயிறு கலக்க போறோம். கலக்க போறது யாருன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தெரியும். நீங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள போடுவீங்க. நாங்க கொஞ்சம் வித்தியாசம், உள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுவோம். போலீஸையே அரெஸ்ட் பண்ணுவியா? ஆமா, உன்னை உள்ள தூக்கி போட்டாச்சு, அரெஸ்ட் பண்ணி ஹாஃப் அன் அவர் ஆச்சு பிரதர். யோ என்னையா உளர்ற? நீ காமெடி பண்றியா இல்ல கலவரம் பண்றியா? நாங்க காமெடி பண்றோமா இல்ல கலவரம் பண்றோமாங்கிற நிலவரத்தை பொறுத்திருந்து பாரு. கரண்ட் கட் ஆகாம இருக்குமா சார்? நீங்க விசாரிக்கிறத பார்த்தா விசாரணை மாதிரியே தெரியல சார். இதுல ஏன் சார் எங்க கிட்ட கேட்டுருக்கீங்க? அவங்க கிட்ட கேட்டா உங்க குத்தா குத்துவாங்க. என்ன பண்றீங்க? இந்த உருப்படியை உங்களோட வச்சுக்கோங்க.
நீங்க போங்க ப்ரோ, இந்த உருப்படி எப்படி செருப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க.